தீய குணங்கள்ல வரும். நான் சொல்றது போல ஒரு ஒரு பொருளை வந்து அவங்க அருந்திட்டோம் இல்லாட்டி அந்த பொருளுக்கு அந்த பொருளை வந்து புடிச்சிட்டோம் அவங்க வந்து அவங்க ஒரு வைத்தியகார மாதிரி நடந்துருவாங்க. அப்படிலாம் அத நான் பாத்தேன்னா ஒரு வைத்தியகார மாதிரி நடத்திக்கிறாங்களா? இல்ல ஒரு பதவி மேல பதவி மேல ஆசை. இப்போதைக்கு நம்ம வந்து ரோட்ல போறோம்னு வச்சீங்கன்னா ஒரு குடிகாரன் குடிகாரன் எப்படி நடந்துருவான்? அந்த குடிகாரன் பேசுறத பார்த்தா பைத்தியகாரன் மாதிரி அவனால சொன்னது கரெக்ட் தான். ஒரு போதைக்கு அடிமையா இருந்தா அவங்க வந்து பைத்தியகாரன் மாதிரி நடந்துருவாங்க. ஒரு குடிகாரன் பார்க்கும் போது அவன் தள்ளாடி தள்ளாடி அப்படின்னு பாம்பு மாதிரி போவான். நடக்கிறதுக்கும் பாதை தெரியாது, எவ்வளவு குடிச்சவனும் தெரியாது, குடிச்சிட்டு அப்படியே போதையில போயிட்டே இருப்பான். அதே மாதிரி மது போதை, அது வந்து அந்த போதை பேரு மது போதைன்னு சொல்லுவாங்க. அவங்களையும் அந்த மதுவை யூஸ் பண்றவங்க பேரு ஆல்கஹாலிக். ஆல்கஹாலிக் சொல்லுவாங்க ஓகேங்களா. சயின்டிபிக் இந்த மெடிக்கல் நேம் வந்து ஆல்கஹாலிக் சொல்லுவாங்க அவங்கள. அடுத்து வந்து இந்த புகை பழக்கம், புகை பழக்கம் இதெல்லாம் பாத்துருப்பீங்கல்ல ரெகுலர் லைஃப்ல பாக்குறது. டிவில போடணும் இல்ல உங்க வீட்டுல யாராச்சும்